வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்மளோட ரெசிபி நம்மளோட சேனலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தோம்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்னா கிரேவி தான், ஒரு சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி. ஸோ அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். சோம்பு ஒரு ஸ்பூன், அப்புறம் ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு இது எடுத்து வச்சுருக்கேன் பட்டை. பிரியாணி எல்லாம் கொஞ்சம் போடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நான் வந்து இங்கே கடலையை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 4 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன், அதனால் நான் உப்பு கொஞ்சம் பார்த்து தான் போட்டுப்பேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன். அப்புறம் இதுக்கு 2.5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 2 வெங்காயம் குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், ஒரு அரை வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 தக்காளி, அதில் 1.5 தக்காளி நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன், 1/2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த குக்கரில் நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன், ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிட்டோம் காட்டுறேன். ஸோ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இந்த சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது வதங்குறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுறேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கின காட்டுறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் எதுக்கு அரைச்சி சேர்க்கணும் அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு கிரேவியாக கிடைக்கும். ஸோ சப்பாத்தியோடவோ பூரியோட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் அதை வதக்கிட்டு காட்டுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன், சும்மா ஒரு 3 ஸ்பூன் அளவு. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும், வதக்கிட்டு காட்டுறேன். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. ஸோ இதோட வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும், வதக்கிட்டு காட்டுறேன். ஸோ இந்த தக்காளியும் இப்போ வதங்கிருச்சு. இப்போ நான் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் மட்டும் போட போகிறேன் இதில். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக வேண்டி. காரத்துக்கு வேணால் நீங்கள் நார்மல் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் கிடையாது, நான் கன்சிஸ்டன்சி ஐ மீன் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போடுவேன், போட்டு எவ்வளோ போடுறேன் அப்படின்றத சொல்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன். ஸோ நான் காரம் பார்த்துட்டு எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது, நான் உப்பு போடலை இந்த ஸ்டேஜில்னால், நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து சென்னா ஊற வச்சு வேக வைக்கும் போதே உப்பு நிறைய போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் நான் இதில் உப்பு போடலை. ஸோ இப்போ இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கரம் மசாலாவும் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கும் போது இந்த சென்னாவை நம்ம உள்ளே போடுவோம். ஸோ இப்போ கொதிக்குது. இப்போ வந்து நம்ம இந்த சென்னாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க, நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது நல்லா திக்காகிடுச்சு, சூப்பராக இருக்குது நிஜமாகவே. ஸோ இப்போது ஃபைனலாக இதை நான் வந்து உங்களுக்கு பிளேட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் உங்களுக்கு சப்பாத்தி, தோசை எதுக்குனாலுமே நல்லாயிருக்கும். நான் பிளேட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இங்கே நான் இதை பிளேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிங்கன்னா, இதில் உங்களுக்கு ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு பிளாப் ஆஃப் பட்டர் அப்படியே கட் பண்ணி மேலே போட்டிங்கன்னா அது கூட நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி கிரேவி சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரி அந்த மாதிரி.
இதுவே வந்து நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்ணும்னா அது வேறு மாதிரி ஒன்று பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு வேணும், அந்த ரெசிபி அப்படி வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த ரெசிபியும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.